ராமானுஜர் ஒரு சிறந்த வைஷ்ணவ ஆச்சாரியார். திருக்கோஷ்டியூரில் இருந்த திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட திருமந்திர உபதேசம் வாங்கிக்கிறதுக்காக வைஷ்ணவ ஆச்சாரியரான ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்பட்டு நடந்தே வந்தார். நம்பியோட வீட்டு வாசலில் நின்றுண்டு நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்வார். நம்பி வீட்டுக்குள்ளே இருந்தபடியே நான் செத்துவா அப்படின்னு சொல்வார். இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியாமல் ராமானுஜர் திரும்பி போயிடுவார். இப்படியே தொடர்ந்து 17 முறை ராமானுஜர் வந்தார். ஆனால் நம்பி இதே பதிலை சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு தடவை கூட அவரை பார்க்கவே இல்லை, பார்க்காமையே திருப்பி அனுப்பிட்டிருந்தார். அடுத்த தடவை ராமானுஜர் அடியேன் வந்திருக்கிறேன்னார். அப்போ தான் அவரை உள்ளே கூப்பிட்டார் நம்பி. ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திர உபதேசத்தை ராமானுஜருக்கு அருளினார். இந்த மந்திரத்தை வெளியில் சொல்லக்கூடாது, மீறி யாருக்காவது சொன்னால் உனக்கு நரகம்தான் கிடைக்கும்னு எச்சரிக்கை பண்ணினார். ஆனால் ராமானுஜரும் நாராயண மந்திரத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அது மூலம் பெருமாளோட திருவடியை எல்லாரும் சரணடையணும், எல்லாருக்கும் பரமபதம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. நம்பியோட வீட்டிலேருந்து விறுவிறுன்னு கோவிலுக்குள்ளே வந்தார். கோவிலில் விமானத்துக்குள்ளே போனார். கோவில் உச்சியில் நின்றுட்டார். மக்கள் எல்லாரையும் குரல் கொடுத்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டார். இதோ நம்மளை உய்விக்கிற மந்திரம் நாராயண மந்திரத்தை எல்லாரும் கேளுங்க, சொல்லுங்க, உங்களுக்கு பரமபதம் நிச்சயம் கிடைக்கும், வைகுண்ட பிராப்தி கிடைக்கிறது உறுதி, மோட்சத்துக்கு எல்லாரும் போயிடுவேங்க அப்படின்னு மந்திரத்தை பெரும் குரல் எடுத்து சொன்னார். மந்திரத்தை எல்லோருக்கும் உபதேசித்து அருளினார். அவ்வளவுதான், திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு பயங்கர கோபம் வந்துடுத்து. ராமானுஜரை கடிந்து கொண்டார். அவர்கிட்ட ராமானுஜர் பணிவோடு சொன்னார், எனக்கு நரகம் கிடைச்சாலும் மக்கள் நன்றாக வாழ்வார்களே, எல்லாரும் மோட்சத்துக்கு போவாலையா, எனக்கு அது போகும் அப்படின்னு சொன்னார். நான் ஒருத்த நரகத்துக்கு போனாலும் அவ்வளவு பேர் சொர்க்கத்துக்கு போவாலையா, அந்த சந்தோஷத்தை விட எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார் நம்பி. நீ என்னை விட பெரியவன்ப்பா எம்பெருமானார் அப்படின்னு சொல்லி கட்டி தழுவிண்டார். அத்தகைய புண்ணிய பூமி திருக்கோஷ்டியூருங்கிறது. கோவிலில் திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜர் ரெண்டு பேருக்கும் தனித்தனி சந்நிதிகள் இருக்குது. இங்கே நடைபெறும் விழாக்களில் மாசி தெப்ப திருவிழா ரொம்பவும் பிரசித்தம். அப்போது பக்தர்கள்லாம் தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள படிக்கட்டுகளில் அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணிப்பா. புதுசாக வேண்டிக்கிறவா இந்த விளக்குகள் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் காத்துன்றிருந்து அந்த விளக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவா. அந்த விளக்குகளை தங்களோட கோரிக்கைகள் நிறைவேறணும்னு வீட்டில் வச்சு தினமும் சூடம் காமிச்சு பிரார்த்தனை பண்ணிப்பா. அடுத்த வருஷம் அவர்கள் கோரிக்கை நிறைவேறின உடனே அந்த விளக்கை கொண்டு வந்து தெப்ப குளத்தில் ஏற்றி வச்சுட்டு போகிறது வழக்கம். குறிப்பாக திருமணம் நடக்கணும்னா இந்த பரிகாரத்தை நிறைய பேர் செய்வா. இங்கே வந்து தெப்ப விளக்கு ஏற்றினா நல்ல மன வாழ்க்கை ஏற்படுறது.